அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார நிகழ்வில் போது ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றது. நிஜமான மயில் ஒன்று கருவறைக்கு வந்ததால் அங்கிருந்தவங்க அதை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியும் அடைந்திருக்காங்க. அதாவது ஆரணி அருகே இருக்கக்கூடிய விநாயகபுரம் தம்மடக்கோடி திருமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தற்போது சூரசம்ஹார விழா அப்படின்றது ரொம்பவே விமர்சையாகவும் நடைபெற்று முடிந்தது. முன்னதாகவே விழாவுக்கு சிறப்பு பூஜையின் போது மயில் ஒன்று கருவறைக்கு வந்திருக்கு. அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் மற்றும் கோவிலில் உள்ளவர்களும் ரொம்பவே பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டிருக்காங்க. அந்த வீடியோ காட்சியோ இதில் இணைக்கப்பட்டிருக்கு. முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாதம், பொதுவாக ஐப்பசி மாதம் அப்படின்னாலே சூரசம்ஹார விழா அப்படின்றது அனைத்து முருகன் கோவில்களிலுமே ரொம்பவே சிறப்பாக நடைபெறுவது வழக்கமாகவே தாங்க இருக்கும். அதே போல தான் சூரசம்ஹாரத்தின் போது பொதுவாக சில பல நிகழ்ச்சிகளும் நடக்கும், சில பல அதிசயங்களும் நடக்கும். அதே போல தான் அந்த அதிசயமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது திருவண்ணாமலை அப்படின்ற மாவட்டம், அந்த மாவட்டத்தில் ஆரணி அப்படின்ற அருகே ஒரு முருகன் கோவில் இருக்குது. அதாவது சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான். சூரசம்ஹாரத்தின் போது அந்த கோவிலில் நிஜமான ஒரு மயில் வந்து சுவாமியினுடைய கருவறைக்குள்ளே சென்றிருக்கு. அதை பார்த்து பக்தர்கள் அனைவருமே ரொம்பவே ஆச்சரியத்துடன் இருந்திருக்காங்க. அதை பற்றிய வீடியோ காட்சியும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம அந்த கோவிலில், சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கருவறையில் மயில் சென்ற வீடியோ காட்சியும் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இதை பார்க்கும்போது நமக்கே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே போல் அங்கே இருந்தவர்களுமே ரொம்பவே பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டும் சென்றிருக்காங்க. இது இந்த ஆண்டில் நடந்த ஒரு அதிசயமான ஒரு விஷயமாகவும் தான் பக்தர்கள் அனைவராலுமே பார்க்கப்படுது. முருகப்பெருமானினுடைய அருள்தான் இதற்கு அனைத்திற்குமே காரணமாகவும் அங்கிருப்பவர்களாலும் சொல்லப்படுது. அதே போல் இந்த கோவில் அப்படின்றது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தான் இருக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான். சூரசம்ஹாரத்தின் போது சிறப்பான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருப்பது அப்படின்றது நமக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த கோவிலில் சூரசம்ஹாரத்தின் போது இப்படி சில அதிசயங்களும் நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே போல் இந்த கோவில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் மற்றும் கேட்ட வரங்களை தரக்கூடிய முருகப்பெருமான் இந்த தலத்தில் அருள் பாலிப்பதாகவும் அனைவராலுமே சொல்லப்படுது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்ணமங்கலம் நகரில் நாக நதிக்கரையில் தான் அமைந்திருக்கு. கண்ணமங்கலத்தை சுற்றிலுமே பிரசித்தி பெற்ற கோவில்கள் நிறையவே இருக்கும். அதிலும் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னா அது சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கண்ணமங்கலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தம்மடக்கோடி திருமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் அமைந்திருக்கு. அதே போல் இந்த கோவிலில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சிரமமின்றி வாகனங்களிலும் சென்று எளிமையாகவே நம்ம சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு நம்ம எளிதாகவே செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 குழந்தைகளாகவே முருகப்பெருமான் தான் தோன்றியிருக்காரு. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள்னா நிதர்த்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்த்தேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பேர் இவர்களுக்கு கோவில்களுக்கு வெளிவளாகத்தை சுற்றி தரையில் பிரம்மாண்ட நட்சத்திர வடிவிலும் ஒவ்வொரு நட்சத்திர முனியிலும் நிற்கின்ற
நட்சத்திர வடிவில் ஆறு பேருக்கும் பெண்களுக்கும் கோவில்களும் தனித்தனியாகவே அமைக்கப்பட்டிருக்கு. உலகிலேயே கார்த்திகை பெண்களுக்கு கோவில்கள் இங்கு மட்டும்தான் இருக்கா. அதே போல பொதுவாக இந்த கோவிலில் மயில்கள் தோகை விரித்து பரப்பதும் முருகர் பிரகாரத்தை மற்றும் பக்தர்களைப் போல சுற்றி வந்து உள்வளாகத்தில் உள்ள சிவலிங்கத்தை மயில் வணங்கி செல்வதும் பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இங்கும் தினந்தோறுமே பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுவது வழக்கமாகவே தான் இருக்கும். இந்த கோவில் அப்படின்றது பொதுவாக திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு என வேண்டும் வரம் தரக்கூடிய அற்புதமான கடவுளாகவும் தான் இங்கே இருக்காங்க. அதே போல சூரசம்ஹார விழா அப்படின்றது ஒவ்வொரு கோவில்களிலுமே முருகன் ஆலயங்களில் ரொம்பவே சிறப்பாகவும் தான் நடைபெற்றது. நடைபெற்ற போது மக்கள் அனைவருமே கோலாகலமாகவும் தான் இருந்தாங்க. பொதுவாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்களிலும் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றது. யானை முகனையும் சிங்க முகாசு அசுரனையும் தொடர்ந்து ஆணவமே உருவான சூரபத்மனையும் சுவாமி ஜெயந்திநாதர் வேல்கொண்டு அடுத்தடுத்து வதம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மாமரமாக உருமாறி வந்திருந்த சூரபத்மன சம்ஹாரம் செய்து சேவலும் மயிலுமாக மாற்றி ஆட்கொண்டவர் அப்படின்னாலும் அது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக ஐப்பசி மாதம் அப்படின்னாலே முருகன் கோவில்களிலும் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் கந்த சஷ்டி விழா நடைபெறும். ஆறு நாட்களுக்கு முன்பாகவே மக்கள் அனைவருமே விரதம் இருந்து சிறப்பான விரத முறைகளையும் அவங்க கடைபிடிப்பாங்க. கடைசியாக விரத சூரசம்ஹாரம் முடிந்தபோது விரதத்தையும் சிறப்பாக முடித்து கொண்டு வள்ளி மற்றும் தெய்வானையனுடன் திருமணம் விழாவிலும் ரொம்பவே கோலாகலமாகவும் கலந்து கொண்டு பக்தர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்கு வேண்டிய வரங்களை நம்ம விரதம் இருந்து நம்ம கேட்டால் நமக்கு கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமானாக தான் இருக்காங்க. அதே போல் விழாவினுடைய முக்கிய சிறப்பு அம்சமாக சொல்லப்படுவது அப்படின்னா அது சூரசம்ஹார விழா அப்படின்னே சொல்லலாம். இந்த சூரசம்ஹார விழா அப்படின்றது ஒரு கொடிய அசுரன் இருந்திருக்கான். அந்த கொடிய அசுரன் தேவர்களையும் மக்களையும் ரொம்பவே துன்புறுத்தி வந்திருக்கான். மக்கள் அனைவருமே சிவபெருமானிடம் பாதுகாப்பு கேட்டு ஆதரவு கேட்டு அந்த கொடிய அசுரனை அழிக்குமாறும் சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளை வந்திருக்கு. அந்த தீப்பொறிகள் தான் ஆறு குழந்தைகளாகவே மாறியிருக்கு. அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களினுடைய கைப்பட்டு முருகப்பெருமானாகவே மாறியிருக்காங்க. முருகப்பெருமான் பிறகு சூரபத்மனை அழித்து வதம் செய்திருக்காங்க. அந்த நிகழ்வு தான் சூரசம்ஹார விழாவாகவே நம்ம கொண்டாடப்படுறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்பவே கோலாகலமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவது வழக்கம்தான். அதே போல் வருடா வருடம் இந்த நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். அதே போல தான் இந்த வருடமும் சூரசம்ஹார விழா அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதே போல் சூரசம்ஹாரத்தில் பக்தர்கள் அனைவருமே அதை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்காங்க. அதே போல் அந்த சூரசம்ஹார நிகழ்வின் போது சுவாமியை பார்க்க மயில் கருவறைக்கே சென்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே சிறப்பான ஒன்றாகவும் இருக்கு. பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அப்படின்ற அருகே உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதை பற்றிய நம்ம வீடியோ காட்சியும் நம்ம பார்த்துருப்போம். இதுவுமே ரொம்பவே அதிசயத்தக்க ஒரு செயலாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சூரசம்ஹார நிகழ்வில் நிஜ மயில் கருவறைக்குள்ளே வந்ததால் அங்கிருந்தவர்கள் அனைவருமே அதை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியும் அடைந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் எப்படி சூரசம்ஹார விழா நடைபெற்றது அதை பற்றியும் அங்கு மயில் வந்த வீடியோ காட்சியை பற்றியும் சில முக்கியமான தகவல்களை தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அரியர் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.